Hi friends, welcome to my channel Devaki's Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆடி மாசத்துல கடைசி செவ்வாய் ஆன இன்னைக்கு மாவிளக்கு பூஜை எப்படி பண்ண அப்படிங்கறத தான் இந்த வீடியோல எடுத்து போட்டுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து வீடியோக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ நான் மாவிளக்கு செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் ஒரு வழக்கு அரிசி தான் கொஞ்சம் 1 hour ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியெலாம் இல்லாமல் வந்து ஈர அரிசியாக மிக்சியில் அரைச்சாச்சு. இது மாவிளக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சிம்பிள் தான். சில பேர் வந்து வெல்லம் அதோடைய பொடிச்சு போட்டுப்பாங்க, சில பேர் வந்து பாகு காய்ச்சியும் சேர்த்துப்பாங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் அதை பாகு காய்ச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது சேர்த்து இந்த மாவிளக்கு வந்து நல்லா திக்காக பிணைஞ்சுக்கணும். இது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, திரும்ப வந்து அரிசி மாவு நனைய வச்சு சேர்த்து மாவிளக்கு பண்ணிட்டேன். இந்த மாவிளக்கு வந்து போடுறதுனால ரொம்ப வந்து விசேஷமானது, ரொம்ப நல்லது. ஆடி மாதத்தில் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியதுக்காக இந்த ஆடி மாதமே அம்மனுக்கு உகந்த மாதம். அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் எந்த நாளாவது செய்ய முடியலங்கிறப்ப இந்த நாளை தவற விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு செஞ்சேன். இது வந்து இப்போது இந்த மலர் உருளிக்கு டெக்கரேஷனுக்காக தேவையானது, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், தண்ணி எல்லாமே, அந்த உருளி எல்லாமே நல்லா விளக்கி அதை வந்து சுத்தப்படுத்தினதுக்கப்புறமேட்டு அலங்காரமாக நல்ல மலர்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வெள்ளியில் அம்மனை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து அம்மனுக்கு உகந்த மாதம்தான் அப்படி வந்து சிறப்பாக கொண்டாட சொல்லி அம்மனுக்கு உகந்த மாதமாக சிவபெருமான் வந்து அருள் புரிந்திருக்காரு. அதனால தான் இந்த ஆடி மாதமே வந்து பெண்களுக்கு உகந்த மாதமாகவும் அம்மனுக்கு உகந்த மாதமும் நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கு. நம்ம வந்து நல்ல முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நம்ம வீட்டில் செய்து வர்றப்போ கடன் பிரச்சனைகள், உடல் நோய் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், தொந்தரவெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் வந்து சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும், பண கஷ்டம் வராது. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த வழிபாடை நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி எல்லா பூஜைகளையும் நம்ம வந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். என்னதான் கர்ம வினைகள் இருந்தாலுமே அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது வந்து நம்மளுக்கு உகந்தது வந்து இந்த பூஜைகளும் சிறப்பாக நம்ம அதை வந்து தொடர்ந்து நம்ம வீட்டில் செய்துக்கிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மனசு திருப்தி இருக்கும். இதனால் வந்து நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பூஜைகள் வந்து இதில் வந்து ஆடி பூரம், ஆடி 18 இந்த மாதத்துலேயே நிறைய விசேஷங்கள் வந்திருக்கு. அதுலேயும் இந்த மாதிரி பூஜை சாமி இது பண்ணுறப்போ நிறைய வந்து அதில் வந்து டிப்ஸ் இருக்குது, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குது. இது வந்து உப்பு தீபம் தினமும் ஏற்றுறது நல்லதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பிரகாரம் தான் உப்பு தீபம் காலை மாலை 2 வேளை ஏற்றுறது. இது விளக்கு வந்து நல்ல விளக்கு வந்து காமாட்சியம்மன் விளக்கு 2 வச்சுருக்கேன். இங்கே வந்து லக்ஷ்மிக்கு வந்து நான் அந்த சின்ன வளையல் மாலை போட்டிருக்கேன், அது அமேசானில் வாங்கினது தான். எல்லாத்துக்குமே ஒரு ஈர்ப்பு சக்தி, தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நன்றி சொல்வதற்கு அம்மனுக்கு தெய்வங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக வந்து இந்த மாதிரி நம்ம வழிபாடு தொடர்ந்து செய்து வர்றப்போ நமக்கும் ஒரு மனசு திருப்தி, நமக்கும் வந்து ஒரு குட் வைப்ரேஷன், வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்கே வந்து விநாயகர் வெள்ளை இருக்கும் விநாயகர் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த சுவாமிக்கு தேவையான
வெளில இருக்க விநாயகருக்கு பக்கத்துலேயே வந்து விநாயகரும் இதுவும் வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளியில் ஆன வந்து அம்மனை தான் நடுவில் வச்சு அலங்காரப்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு நான் வந்து மாவிளக்கு செய்ததும் வச்சு படைச்சிருக்கேன். இங்கே வந்து இந்த விளக்கு துணை விளக்கு நம்ம எப்பயுமே காமாட்சி விளக்கு வந்து ஒத்த விளக்காக ஏற்றக்கூடாது. அதனால தான் நான் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றியிருக்கேன். எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு அர்த்தங்கள் இருக்குது. இந்த வந்து கோமாதா வந்து அன்னபூர்ணியை நோக்கி தான் இருக்கணும். இதுவும் ஒரு வகையான வந்து டிப்ஸு தான். இது வந்து சொம்பு வந்து குலதெய்வ சொம்பு. இதில் வந்து நம்ம குலதெய்வத்தை அதில் வந்து வர வச்சு நம்ம எந்த ஒரு நம்மளுடைய வேண்டுதல்களுக்கும் குலதெய்வம் அலோ பண்ணாதான் மற்ற சாமியே வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய வருமா. அதனால் குலதெய்வத்தோட பர்மிஷன் இல்லாமல் எந்த தெய்வமுமே வாசப்படியில் வந்து நிற்குமா? குலதெய்வம் பர்மிஷன் கொடுத்தா தான் நமக்கு நல்லது செய்யுமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.